வெல்கம் டு ஆல் இன் ஒன் ஜோன். ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு இட்லி ப்ரீமிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இட்லிக்கு நம்ம யூஸ்வலாக எப்படி அரைப்போம், அரிசியும் உளுந்தும் தனித்தனியாக ஊற வச்சு நம்ம அரைப்போம். ஆனால் இப்போ வந்து இட்லி ப்ரீமிக்ஸை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். டக்குன்னு காலையில் எழுந்து இட்லி வந்து ஊற்றி கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இட்லி ரவா. இட்லி ரவா வந்து உங்களுக்கு கடைகளில் ஈஸியாக கிடைக்கிறது, அதாவது ஃப்ளிப்கார்ட்டில். நான் இதை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் இது திஸ் இஸ் ஈஸிலி அவைலபிள். ஸோ இதுக்கு வந்து அரைக்கப்பு உளுந்து, அரைக்கப்பு உளுந்து, அரைக்கப்பு போகா, தட் இஸ் அவல், வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு கப்பு எடுத்துக்கணும். அதாவது இட்லி ரவா வந்து ஒரு கப்பு எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து அரைக்கப்பு உளுந்து, அரைக்கப்பு அவல், வெள்ளை அவல். ஸோ இதுக்கு வந்து இது ஈனோவோ அல்லது பேக்கிங் பவுடரோ எதுவுமே தேவையில்லை, ஃபார் ஆஸ் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ எதுவுமே போட போகிறதில்ல, நான் இது அப்படியே நான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறாமல் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல போகிற மெஷர்மெண்ட்ஸு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேனில் நம்ம அரைக்கப்பு உளுந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது ட்ரை ரோஸ்ட் தான், அடுப்பை சிம்மிலேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். செவந்துடக்கூடாது, அடி பிடிச்சிடக்கூடாது, செவந்துடக்கூடாது. ஸோ லேசாக நல்லா அது வறுபடுற மாதிரி வறுக்கணும். எந்த உளுந்தும் வந்து சகப்பாகக்கூடாது, கைவிடாமல் நம்ம வறுத்துக்கிறோம். கைவிடாமல் நம்ம இதை வறுத்துக்கணும். அதை நம்ம நல்லா வறுத்துட்டோம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக நம்ம இதை அரைச்சிக்கணும். அதே மாதிரி அவல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அரைக்கப்பு, அதையும் நம்ம அரைச்சிக்கணும். நல்லா ஆறட்டும். ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நாம் அளந்து வச்சுருந்த ஒரு கப்பு இட்லி ரவாவை ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அதாவது உளுத்தம்பருப்பு நம்ம வறுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பு, இதை வந்து நல்லா நைஸாக மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இது ஒரு அரைக்கப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா அவல், அரைக்கப்பு அவல் வந்து நம்ம அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்தோம். அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். சேர்த்து ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எதுவும் ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் போடலைங்க. இதில் ஈனோ அல்லது பேக்கிங் சோடா எதுவும் போடலை. ஸோ இது பியூர்லி ஹோம்மேடு ப்ரீமிக்ஸ், இட்லி ப்ரீமிக்ஸ். இதை நம்ம பாட்டிலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா இது எவ்வளோ மாதம் வேணாலும் வரும். 6 மந்த்ஸு, 1 இயர் அப்படி வரும். ஸோ அப்பப்போ நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு ஒரு கப்போ அரைக்கப்போ எடுத்துகிட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம கலந்து வச்சுருக்கிற இட்லி மாவுலேருந்து ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ இதில் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நான் வந்து காலையில் இட்லி ஊற்ற போகிறேன், அதனால் நைட்டு 2 டம்ளர் போட்டு நான் தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுருவேன். இப்போ நைட்டு இட்லி வேணும் அப்படின்னா காலையில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஊற போடணும். காலையில் வந்து இந்த மாவை எடுத்து போட்டிங்கன்னா நைட் உங்களுக்கு இட்லி கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். நம்ம நைட்டு தண்ணி ஊற்றி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற போட்டிருக்கேன் நான். இது வந்து காலையில் இட்லி ஊற்றுறதுக்காக. ஸோ தண்ணி வந்து ஒரு அளவுக்கு கவர் ஆகிற மாதிரி, ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது, இது ஒரு அளவுக்கு கவர் ஆகிற மாதிரி. ஸோ நாளைக்கு காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இட்லி ஊற்றுற பதத்துக்கு வந்துடும். நல்லா தானே ஈஸ்ட்டு செட் ஆகி தானாக வந்து இட்லி ஊற்றுற பதத்துக்கு அழகாக வந்துடும். ஸோ இப்போ நைட்டு வந்து நான் ஊற போட்டிருக்கேன் இந்த மாவை. குட்னிங் எவ்ரிவன். பாருங்கள், நேற்று நைட் நம்ம வச்ச மாவு இதில் ஊற போட்டு வச்சுருக்கோம். நேற்று நைட்டு எப்படி வந்துருக்கு பாருங்கள், மாவு நல்லா அழகாக இட்லி மாவு பதத்துக்கு வந்துருக்கு பாருங்கள். நம்ம இப்போது எடுத்து எண்ணெய் தடவின இட்லி தட்டில் நம்ம ஊற்ற போகிறோம்.
இதை நம்ம எடுத்து கேஸ் மேலே வைக்க போகிறோம். பேன் வச்சுருக்கேன் பாருங்கள், கேஸ் மேலே தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம இட்லி ஊற்றின இட்லியை வைக்க போகிறோம். ஜஸ்ட்டு இதில் 5 மினிட்ஸ் வேக வச்சா போகும், 5 to 7 மினிட்ஸ் வச்சா போகும். நீங்கள் குக்கர் இருந்தால் கூட குக்கரில் வைக்கலாம், இல்லை இட்லி குக்கர் இருந்தால் கூட இந்த மாதிரி இட்லி குக்கரில் வைக்கலாம். 5 to 7 மினிட்ஸு வேக வச்சா போகும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இட்லி ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நமக்கு பாருங்கள் மாவே நம்ம அரைக்கலை, கிரைண்டர் கிரைண்டர் எதுவும் போடல பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி, ஸ்பாஞ்சி சாஃப்ட் இட்லிஸ். நம்ம ஊற போட்டு அரைச்சி அதெல்லாம் பண்ணலை, ஜஸ்ட்டு ப்ரீமிக்ஸு இட்லி ப்ரீமிக்ஸ் வச்சு, தட் இஸ் இட்லி ரவா. இட்லி ரவா வந்து நல்லா நம்ம வந்து மெலீஸான ரவா வெரைட்டி கேட்டு வாங்கிக்கோங்க கடையில், மெலீஸ் ரவா வெரைட்டி. இட்லி ரவான்னு கேட்டாலே கொடுப்பாங்க. ஸோ நான் போட்ட மெஷர்மெண்ட் படி ட்ரை பண்ணி பாருங்கள். கூட வந்து நான் கொத்தமல்லி சட்னி வச்சுருக்கேன், நீங்கள் தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சுருக்கலாம். ஸோ பாருங்கள் அரைக்காமல், இது வந்து யூஸ்ஃபுல் யாராக இருக்கலாம், இது யூஸ்ஃபுல்லு, இது வந்து ஃபார் தி ஒர்க்கிங் விமன், ஒர்க்கிங் விமனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இட்லி இன்ஸ்டன்ட் இட்லி இட்லி ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். தென் ஃபார் ஹாஸ்டலைட்ஸு, யார் யார் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, பேச்சுலர்ஸு, எல்டர்லி பீப்புள், அவங்க அடிக்கடி மாவு வந்து ஊற போட்டு அரைக்க முடியாத கஷ்டமாக இருக்கும், அடிக்க முடியாத நேரத்தில் வந்து இந்த மாதிரி இட்லி ப்ரீமிக்ஸ் வந்து பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் தெம். இன்ஸ்டண்ட்டாக சக்குன்னு டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரிவிங்க. அடுத்த வீடியோவுடன் அடுத்த தலைப்புடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் அண்ட் தேங்க்யூ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கிவ் யூ லைக், சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் ஆல்சோ ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். தேங்க்யூ.